தேனி மாவட்டம் கம்பம் நகரில் முகக்கவசம் அணியாமல் தெருக்களில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு காவல்துறையினர் மேளதாளங்களுடன் நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தளர்வுகளுடன் தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொடர்ந்து கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறையினரால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே காவல்துறையினர் சார்பாக கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு கட்ட விழிப்புணர்வுகளும் செயல்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே காவல் நிலைய எல்லைக்குள் உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்டிருந்த போது தெருக்களில் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் சுற்றித் திரிந்த நபர்களை வடக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களுக்கு மேளதாளம் இசைக்கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனா வைரஸ் பற்றியும் அதிலிருந்து எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினர் அவர்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் அவர்களை கொண்டு மற்ற பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை எடுத்துச் சொல்லுமாறு கம்பம் வடக்கு காவல் ஆய்வாளர் சிலைமணி எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியில் இசைக்கலைஞர்கள், கம்பம் நேதாஜி அறக்கட்டளையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com